cordial and then you'll die. So வணக்கம் எல்லாரும் கேர்க்கே மாஸ்கமி இன்னைக்கான வீடியோல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஆர்எம் ப்ரோட மேட்ச் ப்ளே பண்ணிருப்போம் 10,000 வந்து பெட் மேட்ச்னு சொல்லிருப்பாரு வீடியோ பார்க்கலனா எஸ்ஆர்எம் போட்டு அவரோட சேனல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புரியும் ஓகேவா அந்த வீடியோல பொறுத்த அளவுல எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு வந்து நெட் அடைக்காம தான் விளையாண்டிருப்பேன் குளோவால் இங்கே போட்டால் எங்கெங்கயோ விழுந்திருக்கும் அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சாப்புல அவருக்கு வந்து ஆஃப்லைன் அவருக்கு வந்து அப்பப்போ 2-3 மேட்ச் ப்ளே பண்ணோம் ஃபுல்லாக ஆஃப்லைன் போயிடறப்பில் அவருக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் அவருக்கு ஃபுல்லாக ஏரியாவில் இருந்துச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பெருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஏன்னா அவர் பிசி பிளேயர் நம்மளாம் சாதா மொபைல் பிளேயர் தான் சாதா மொபைல் பிளேயர்னா என்னோடய டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான மொபைல் பிளேயர்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைபர் கண்டன் இருக்காப்புல வேறு ஐடியிலேருந்து வந்திருக்காப்புல அந்த ஐடி வந்து ஏதோ ஒருத்த ஐடியை வாங்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பிரிச்சுட்டு பயவில் அழுதுகிட்டு இன்னும் அவரோட ஒரிஜினல் ஐடியிலேருந்தே வந்துட்டார் அதனால் யார் அது சைபர்னு சொன்னியாடா சைபர்லாம் தமிழில் வச்சுக்கணும்னு கேட்பீங்க அவர் சைபர் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கேமிங் அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாதி பேத்துக்கு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கேமிங்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான மேட்ச் போய்கிட்டு இருந்துச்சு இது இது பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சு மேட்ச் தான் மொதல் மேட்ச்சில் வந்து நம்மளை வந்து கொளுத்தி விட்டுருப்பாப்புல எஸ்ஆர்எம் நல்லா எங்கே டேமேஜ் ஒரு 1000 கூட தொட முடியலையே ஃபுல்லாக இப்படி மண்டே காமிச்சாலே போட்டு வெளுத்து வேண்டிய ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவரோட விளையாடுறேன்னா அவனோட கேம் பிளே என்ன எனக்கு எப்படி நம்ம ஒரு ஒன் டேப்பு இல்லாட்ட கில்லு அழுத்தப்படி எது அடிக்காட்டாலுமே அவரோட அடி டேமேஜெலாம் நம்ம கொஞ்சம் ஹெட்ஷாட் அவர் அடிக்காத மாதிரி நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும் இதை மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கொஞ்சம் விளையாடுவேன் அவங்கள்ட்டே சொல்லி தான் விளையா பண்ணேன் என்ன இது வந்து ஏன்னா இவ்வளோ மூவ்மெண்ட் ஸ்பீட் இதெல்லாம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து 3GB ரேமு அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு இல்லை எனக்கும் அப்பப்போ போயிட்டு பார்த்துருந்துச்சு அதனால் சார்ஜ் இல்லை ப்ளஸ் அது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எங்கள் யாருக்குமே கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து அடிச்சாருனே தெரியல நான் பாட்டுக்கு சூசான க்ளோவால் போட்டு போய்கிட்டு இருந்தேன் அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டாப்பில் இது அவர் தான் இன்றைக்கி ஆமாம் அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வச்சுருந்தாரு போட்டு அழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் இதில் கொஞ்சம் நல்லா சேட்டெல்லாம் பண்ணியிருப்பார் என்னென்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ரிவெஞ்ச் மேட்சா மொதல் மேட்ச் வந்து 10,000 பெட்டுன்னு சொல்லி அவங்க ஜெயிச்சிட்டாங்க நாங்கள் கொடுக்கல பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் ரிவெஞ்ச் மேட்ச் தான் இது ஒன்று போட்டுவிட்டோம் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாப்பில் அதுக்கு பதில் தான் இந்த ரிவெஞ்ச் மேட்ச் போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேவா மொதல் மேட்ச் வந்து அவங்க அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ரூம் மேட்ச் போடும்போது அவங்க ஃபுல்லாக டீம் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் பொறுத்தவரைக்கும் நாங்கள் ரொம்ப டஃப் கொடுத்து அவரை ஃபோர்ஸாக அடிக்க ஆரம்பிட்டோம் அதனால் தலைவர் என்ன பண்ணிட்டார் ஏடபிள்யூ இதெல்லாம் ஏடபிள்யூத்துலாம் என்ன அடி அவரே சொல்லியிருப்பார் ஏடபிள்யூத்தில் மொத்த அடி நான் தான் வாங்கினேன் அந்த மேட்ச் ஃபுல்லாக ஏடபிள்யூத்தில் அதே மாதிரி இந்த மேட்ச் ஃபுல்லாக ஏடபுத்தில் எங்கெங்கோ மூலையில் உட்காந்துலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் தலைவர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு பார்த்துருப்பீங்க நீங்களே நான் பாடு க்ளோவில் போகிறேன் க்ளோவில் உடைக்கிறாரு உள்ளே ஜம்ப் பண்ணி வந்து அடிக்கிறாரு எப்பா என்னென்னமோ சேட்டெல்லாம் பண்ணுறாரு அவர் வேறு லெவலில் பிளேயர் தான் அவருக்கு அப்படியே நம்மளை ஜெயிச்சா மட்டும் போதுண்டா அழுத்தி பிடிக்கலாம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு கமக்கமாக அழுத்தி பிடிச்சிட்டு போயிடாப்புல அப்புறமேட்டு அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 18 இதை மாதிரி கட்சி பிள்ளைக்கும்போது ஒரு டப்புன்னு ஒரு ஒன் டேப் அடிச்சு விட்றாப்புல வேறு லெவலில் என்னை பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஒழுங்காக ஒரு கால் என்னெல்லாம் போட்டு தள்ளிட்டார் அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சைபர் வெறித்தனை வேறு லெவல் காம்ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் வந்து அப்பப்போ ரெண்டு இருக்குள்ளேயும் அப்பப்போ ஓசிக்கில் அடிச்சுக்கிறது நான் எப்போயாச்சும் கெட்டு அடிப்பேன் லைட்டாக கில் அடிக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேம் பிள்ளை இதெல்லாம் எங்கிட்ட இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல இதில் ஒரு சம்பவம் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்னடா சம்பவம் கேட்டிங்கன்னா மேட்ச்னு ஒரு கண்டென்ட்டுன்னு எடுக்க போட ஆரம்பிச்சாச்சு அதுவும் ரிவெஞ்ச் மேட்ச்னு போட ஆரம்பிச்சாச்சு அவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு வெறித்தனமான ஒரு ஒன் டேப் விழுந்திருக்கு அது எனக்காக என்னன்னே தெரில நான் ஆல்ரெடி ஒன்று அடிச்சிருந்தேன் பழைய மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் தெரில நான் ரீசெண்டாக அடிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே காமிக்கல அது பாட்டுக்கு பிளாங்காக 280-72 நம்ம காமிச்சிச்சு போடு வெறித்தனம் எஸ்ஆர்எம்க்கு நம்ம ஒன்ட்டாக படித்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங் ஆப்போசிட்டில் எஸ்ஆர்எமோட ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா லைட்னிங் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா அந்த சைட் லைட்னிங் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இங்கே நான் எஸ்ஆர்எம் வந்து ஒன்ட்டாக படித்த உடனே அவர் அவ்வளோதான் சொல்லி முடிச்சு நான் எனக்கு என்ன பரவாயில்ல அவர் அவ்வளோ கில் எடுத்துட்டு தான் சாகணும் அப்படின்ட்டு நானும் புஷ் பண்ணி போயணுமா அவங்க ரெண்டு பேர் குசியோ உள்ள குசியில் ஆப்போசிட்டில் உள்ள லைட்னிங் பாட்டை வந்து முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் பாட்டோ மான்ஸ்டர் தலைவரோ யாரோ அடித்தாங்க நம்ம சைடு பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு ஒரு ஆள் இருக்காப்புல பார்த்தீங்கன்னா
பேருக்கு தான் பாட்டு, ஆனால் வெறித்தனமான பிளேயரு எஸ்ஆர்எம்மே சொல்லியிருப்பாப்புல, மொபைல் பிளேயர் தான், மொபைல் பிளேயர்லேயே சிட்டப் க்ளோவில் அப்பா ஒரு ரொட்டேஷனில் போடுவாப்புல, அது எப்படி தான் தெரில நம்மளுக்கு, அதெல்லாம் செட் ஆகலை. ஐயோ உள்ளே வந்துட்டாரு, உள்ளே வந்துட்டார், நல்ல வேலை வெறித்தனமோ வெளியில் ஓட்டாப்புல, நம்மளை பார்த்து பயந்து ஓட்டுறா, இல்லை அவர் பாட்டுக்கு ஓட்டாரா, இல்லை நம்ம பயந்து ஓடிடுறோமா, என்னதே தெரில. நான் வேறு ஸ்கின் இல்லையா, அவர் வந்து அழுத்து பிடிக்கிறான்னு பி நைன்டி, அவர் ஸ்கின் வச்சிருந்தார், நம்மளோட ஸ்கின்னில் இருந்தால் அழுத்து பிடிக்கலாமே பார்த்தா, இந்த நம்ம தலைவர் வந்து நாக் ஆகிட்டாப்புல, அவர் காப்பாற்றுறதுக்காக பக்கத்தில் போனால் நம்மளுக்கு டேமேஜ் கிடச்சிருச்சு, டேமேஜ் எடுத்தால் மிச்சம். அப்புறம் அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னென்னமா, எப்போ ஒரு லைட்டாக மண்டை கூட காட்டணும்ல, மண்டை கட்டினா மண்டை பத்திரம் சொல்லிட்டு அடிச்சுட்டு மண்டை மண்டை பத்திரம் வேறு எமௌண்ட் போட்டு சொல்கிறாப்புல நம்மளுக்கு. ஓகேவா, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சுத்தமாக அப்படியே லேக் தான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அது எப்போன்னு பார்த்து கவுத்தமோ தெரியல, ஸ்டோரேஜ் ஃபுல்லு, அப்பப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ கேம் ப்ளே முடிஞ்சளவு கொடுத்துருக்க முடியாது, அதுவும் எஸ்ஆர்எம் கிட்டலாம் கொடுக்க முடியுமா ரசா, அவரை எப்படியாச்சும் கொண்டாலே போதும், அவ்வளோதான், அவரை அழித்து பிடிக்கிறோமோ ஹெட்ஷா தெரியுமா, இல்லை அவர் அடிக்கிறோமோ அதான் பேச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கில் உள்ள பிளேயர்லாம், நம்ம ஸ்கில் இல்லாத பிளேயரு அடித்தாலே பெருசு தான். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இங்கே தான் நின்றுக்கிட்டு அப்படிலாம், நான் எங்கட ஆளும் காணமேடா டேமேஜ் தொண்ணு கொடுத்தோம்னா எல்லாம் சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் அடித்தா போதும், என்ன டேமேஜ் பண்ணுறாரு, எங்கேருந்துட அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர். அப்புறம்னா டே பாட்டு பயில என்னையே பாட்டுன்னு சொல்கிறாங்க, பாட்டு பய பாட்டு பயில இங்கே இல்லடா எஸ்ஆர்எம் ராஜா வந்து மேலே இருக்காப்லடா அப்படின்ட்டு எஸ்ஆர்எம் ப்ரோ வந்து அடிக்கலாம் போனால் மேலே ஒரு எவனோ ஒருத்தன் அடிச்சு போட்டான், பாஸ்டர் இது மாஸ்டராக சைபரான்னு தெரில. ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒளிஞ்சிருந்தேன், அங்கிட்டருந்து வர ஆரம்பிச்சிட்டார், ஒளிஞ்சிருந்தேன், தலைவர் விரட்டி விட்டு அடிக்கிறாப்புல, பின்னாடி ஓட விட்டுலாம் அடிக்கிறாப்புல, அழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, அதான் எனக்கு சரியான பயமாக போச்சு. இவர் வேற சும்மா அடித்த ஒன் டாப்லேயே பங்கம் அடிப்பாப்புல, இதில் வேற அழுத்தி இப்படினா சொல்லுவா வேணும், இப்படி ஒரு தூக்கு தான் கெட்டாக அடிக்கிறாப்புல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபன் நடந்திருக்கும், நான் வந்து இந்த மேட்ச்சில் இல்லை இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஃபன் நடந்திருக்கும், இறங்கிட்டு லைட்னிங் பார்த்தீங்கன்னா அழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் பாட்டுக்கு அசையாக நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சுத்தமாக அப்படியே செல்லு மொபைல் அப்படியே நிற்கிது, என்ன பண்ணுறதுல, அதனால் லைட்னிங் வந்து அழுத்தி அழுத்தி வந்து பிடிச்சிருப்பான் எந்த சரி இல்லை. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நான் ஒன்ட்டாக படிச்சு பண்ணிக்கிறேன், நம்மளை கவனிக்கல போல அவர் பாடு போயிட்டார், போயிட்டு சும்மா இருக்கார ஜம்பிங்கில் 360 degrees இல்லை எங்கிட்ட கிட்டும் அடிக்கிறாரு, இவனை காப்பாற்றணும் பார்த்தா அவ்வளோ போட்டு போயிட்டார், இப்படி தான் பண்ணேன் அவ்வளோதான், மண்டபத்தில் ராசான் டீ குடிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது ரவுண்டு மொதல் 5 rounds வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோமா, அந்த வெறியிலேயே அவர் பாட்டுக்கு அழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, வெறித்தனமாக போயிருந்தோம், தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், அடுத்த ஒரு மேட்ச் மட்டும் தான் உங்களால் ஜெயிக்க முடியும், அதுக்கு மேலே உங்களால் முடியாது, என்ன நாங்கள் ஜெயிச்சிருக்கிறது தான். அந்த லைட்னிங் பாட்டு பையன் ஒரு இந்த புதுசாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோ ஏதோ ஒரு பவர், அந்த பவரை போட்டு தைக்கிறோம் எஸ்ஆர்எம் அவ்வளோதான், அவரை கில் அடிக்கிறதுக்காக தான் எல்லாம் அப்படியே சுற்றி க்ளோவில் போட்டு அவர் முடிச்சு தள்ளியாச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா அவனை லைட்னிங் பாட்டு பயில எங்கடா இருக்கா அப்படின்ட்டு போனால் நம்மளை முடிச்சுப்போம், நம்மளெல்லாம் முடிச்சுப்போம் ஈஸியாக, அதெல்லாம் வேறு விஷயம், அவன் வந்து மொபைல் பிளேயரு பிசி பிளேயர் ரெண்டுலேயுமே பிச்சு விட்ருவான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவனோட போட்டிருக்கோம், அடித்த 7 ஒன் டப்பில் தான் அடிச்சிருக்கனால அவனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா 66 நான் ஹெட்டு அடிச்சுட்டு இருந்தாலும் பைப்பில் மெடிக்கிட் போடுவான்னு நினச்சி நான் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்தால் பைப்பில் நம்மளை சாச்சு விட்டான். அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்டே இது பாட்டு பையன் அவனோட பவரை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பவரை போட்டானா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைபர் பாட்டு வந்து அவர் அடிக்க போகும்போதுன்னு பார்த்து கரெக்டாக போட்டிருப்பான், சைபர் தலைவரே பாட்டுன்னு சொல்கிறேன் கவலைப்படாதீங்க, நான் மட்டும்தான் பாட்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர்னு இந்த உலகத்துக்கே தெரியுது, இந்த உலகத்துக்கு தெரியுதோ இல்லையோ உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேற என்ன, நம்ம அடி வாங்கியாச்சு, நம்ம சைபர் பாட்டை தான் சொல்லிட்டு இது சரி சைபர் பாட்டுனே வருது வாயில், நம்ம லைட்னிங் பாட்டு அதை பவரை போட்டு காமிச்சிருவான், அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளும் இந்த மேட்ச் தோற்று தான் ஆகணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோன்லலாம் அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஜோனில் போட்டு அடைக்கிறது இதெல்லாம் தில்லாலங்கடி பண்ண ஆரம்பிச்சிருவான், லைட்னிங் ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அழித்து பிடிக்கிறான், நம்ம ஆள் ஒன் டாப் மட்டும்தான் அப்படிங்கிற காரணத்தினால் அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதில் பவரை போட்டு தொலைஞ்சிடுவான் பயபுள்ள பார்த்தீங்கன்னா, அடிக்க போகிறப்பே பவரை போட்டு தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் ஒன் டாப் அடிச்சு தொலைஞ்சிட்டான். அதனால் இவங்களால் மொத்தமே 3 தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடிஞ்சு, ரிவெஞ்ச் மேட்ச் அவருக்கு ஆப்போசிட்டாக போட்டாச்சு, வெறித்தனம் காமிச்சிருப்போம் இந்த மேட்ச்சில், நான் அடிக்கிறேன்னு ஒரு முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் லேக்கு. ஓகேவா, பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, எதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஐயோ என்னது இந்த என்ன மேட்ச்சு 9 இந்த 9 மேட்ச்சை பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே கிடையாது, போவாங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் சொல்லியிருந்தது இல்லையா, நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்புறம் கரண்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்துருந்துச்சு, அதனால் தலைவர் வந்து ஈஸியாக முடிச்சு தொலைஞ்சாச்சு. அதாவது நம்ம டீமில் வந்து சைபர் பாட் வந்து உண்மையிலே பாட்டாக மாறினாரா, அதே மாதிரி அந்த சைடு வந்து வெளியில் போயிட்டு அவர் பாட் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் அசையாமல் நின்றாரா, அதனால் இவன் கில்லடிச்சு நாக் பண்ணிட்டான், நாக் பண்ணிவிட்டு நம்ம டேமேஜாச்சு எடுத்தோம்னு போட்டு இங்கே எடுத்து தேசத்தீங்களை அழித்து பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் பாட்டு மண்டே எங்கே இருக்கிறான்னு போட்டு நாங்கள் 3 ஒரே குசி தான், சைபர் பாட் எங்கடா இருக்கான், ஆனால் அவன் எல்லாத்துக்குமே 3 வேறு லெவல் டஃப் கொடுத்தான்,
இங்கே மூணு பேத்துக்குமே இந்த மேட்சில் டேமேஜ் பண்ணியிருப்பான். இந்த எங்கே போனாலும் கரெக்டாக அந்த அங்கங்கே இந்த பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிறான்னா கொஞ்சம் நான் சோழி முடிச்சிருப்பான். அடுத்த பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போட்டுட்டு அங்கிட்டு போட்டோன்னா அங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஹச்சிபி வந்து குறைச்சி விட்டுருப்பான். அதனால் நல்லா டஃப் கொடுத்துலான்டா இருந்தாலும் நாங்கள் விடுவோமா ஓட ஓட கதரை விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அழுக விட்டாச்சு. வெறித்தலமான சம்பவம், ஆனால் நல்ல பிளேயரு, நான் தப்பாக சொல்ல நினைக்கிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் மொபைல் பிளேயரு எங்கள் மூணு பேர்த்தே சமாளிக்கிறானா பெரிய விஷயந்தான். ஒரு அடி கூட வாங்காமல் இவ்வளோ நேரம் டஃப் கொடுக்குறானா பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் மொதல் மேட்ச் எஸ்ஆர்எம் போட்ட மொதல் மேட்ச்சில் வெறித்தனமான சம்பவம்லாம் எங்களுக்கு காமிச்சிருப்பான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.